वेलकम स्टूडेंट्स 11th कंप्यूटर साइंस यूनिट 2 8th चैप्टर इट्रेशंस एंड रिकर्शंस सो அந்த 8th चैप्टर பார்த்தனா லாஸ்ட் வீடியோல நம்ம இட்ரேஷன்ஸ் அப்படிம்போது லூப்பிங் ஸ்டேட்மென்ட்னாலும் இட்ரேஷன்ஸ்னாலும் சேம் சோ ஹவ் டு வர்க்கிங் தி இட்ரேஷன்ஸ் சோ இட்ரேஷன்ஸ் அப்படிம்போது சோ ஒரு கண்டிஷன் கொடுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இட்ரேஷன்ஸ் உடைய எக்ஸாம்பிள் பார்த்தனா और कंडीशन को इंट i equal to 0 i less than r equal to 30 i plus plus अब 10 वरी को पारेंगे i ओड वैल्यू 0 இது கூட எடுத்து போய் நான் கம்பேர் பண்றேன் அப்ப 10 விட ஐயோட வேல்யூ ஜீரோ அப்படின்போது லெஸ்ஸனா இல்லை ஈக்குவலானு கம்பேர் பண்ணுறேன் அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ ட்ரூன்னு போது ஃபஸ்ட்டு ஜீரோன்றது எனக்கு பிரிண்ட் ஆகிடும் அதுக்கடுத்தது என்னவோ இன்க்ரிமெண்ட் ஆகும் ஐயோட ஐ ஒன் ஆச்சுதான் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப் வரும்போது ஒன்றுன்னு சொல்லி வேல்யூ சேஞ்சஸ் ஆகும் அப்போ டென்னை விட ஒன்று கிரேட்டர் தானா இல்லை லெஸ்ஸனானு கம்பேர் பண்ணுறேன் இப்போ 10 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 சொல்லி கம்பேர் பண்ணுறேன் இதை விட 1 சின்னதாக கண்டிஷன் ட்ரூன் போது 1 எனக்கு பிரிண்ட் ஆகுது அப்போ இந்த மாதிரிக்கு 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகுது 0 ஆரம்பித்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது ஸோ கண்டினியூவா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் இட் இஸ் த இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு ஸோ அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் அதாவது ஏ கிரேட்டர் தென் பி பியை விட ஏ கிரேட்டர் தனாக இருந்துச்சுன்னா ஏவோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணும் ரிட்டர்ன் ஏ இன்கேஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல் ஸ்பாட்டில் ரிட்டர்ன் பி ஓகேவா ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது இட்ரேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகுது ஸோ அல்காரதம் மீன்ஸ் வாட் இஸ் த மீன் பை அல்காரதம் அல்காரதம் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ரொசீஜர் ஆர் ஃபார்முலா கிவன் த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்குறோமோ அந்த ப்ராப்ளத்தை அது ஃபார்முலா இருக்கட்டும் இல்லை ப்ரொசீஜராக இருக்கட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடியது இந்த அல்காரதம் ஸோ அதில் ஸோ அல்காரதம் ஒரு டைப் செப் இந்த ரெக்கர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரெக்கர்சஸ் அப்படின்னா தற்சுழற்சின்னு சொல்லுவோம் தற்சுழற்சினா தானாகவே என்னப்படுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடியது த ரெக்கர்சன்ஸ் இஸ் அன் அல்காரதம் டிசைன்டு டெக்னிக்ஸ் அதாவது ஒரு ரெக்கர்சன்னா தற்சுழற்சி சொல்லியா அதாவது ஒரு வடிவமைப்புக்குள்ள ஒரு நெறிமுறைய தொழில்நுட்பம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய இண்டிக்ஷன்ஸ் சொல்லக்கூடியது அதாவது முழுமையாகவே தொடர்பு கொண்ட ஒரு இண்டக்ஷன் சொல்லி அழைக்கலாம் இது எந்த மாதிரி சார் இருக்கணும்னா அதாவது சிம்லர் டு இட்ரேஷன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி சொன்னோம் அதே மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகக்கூடியது இது இதுவும் எதை மாதிரி இட்ரேஷன்ஸ் எப்படி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகக்கூடியதான் இந்த ரெக்கர்சன்ஸ் பட் ஆனால் அதை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லானது இட் இஸ் அ மோர் பவர்ஃபுல் ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வி கேன் சால்வ் எ ப்ராப்ளம் வித்தின் எ கிவன் இன்புட் அதாவது சால்வ் எ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வித் எ பார்ட் ஆஃப் இன்புட் ஒரு பார்ட் ஆஃப் இன்புட்டு கேட்டவாறு அதன் மூலயமா நாம் என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டுக்கு ஏற்றவாறு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடியதான் இந்த ரெக்கர்சஸ் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ நம்ம என்ன இன்புட் கொடுக்கணுமோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட நம்ம போகிறோம் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க பிரச்சனைக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிறாங்க அந்த என்ட்ரி ஆகும்போது என்ன பண்ணுறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கரெக்டான ஒரு இன்புட்டு சொல்லணும் அப்போ இன்புட்டு சொன்னால் தான் அதுக்கான ஒரு பிரச்சனையை நம்மளாம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அப்போ வி கேன் சால்வ் எ ப்ராப்ளம் வித் எ கிவன் இன்புட் பை சால்விங் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப்
solving instance of problem with a part of input. ஒரு part of input மூலமாகவே நாம் என்ன கொடுக்குறோமோ அந்த input கேட்டதும் அந்த problem தான் solve பண்ண முடியும். For example, recursion உடைய example பாருங்களேன். இப்போ நான் என்ன சொன்னேன், first 0 execute ஆகும், அப்புறம் 1 execute ஆகும், அப்புறம் 2, அப்புறம் 3, 4, 5 இந்த மாதிரி execute ஆகும். Number of times will be executed in this loop. So recursion உடைய example பாருங்களேன். Customer are waiting in a line at a counter. So வாடிக்கையாளர் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, லைனாக நிற்கிறாங்க ஒரு சேவையத்துக்காகவே. The man of counter want to the now how many customer are waiting the line. அந்த கஸ்டமரை மீட் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்ம நிறையா ஒரு பொருளை வாங்க போனாலும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது ரேஷன் கிடைக்க போகிறதுனாலும் சரி, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கியூ மூலமாகவே அதனுடைய பில் டிரான்சாக்ஷன் பண்ணி பொருளை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வர்றது வழக்கம். அந்த மாதிரி அப்போ அந்த சர்வராகப்பட்டவர், அதாவது கஸ்டமர் சேவையை புரிஞ்சு கொண்டு அந்த எவனி எத்தனை கஸ்டமர் இருக்கிறாங்க, அவங்க எத்தனை பேர் அப்படின்போது ஒரு தோராயமாக ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அது அப்ராக்சிமேட்லியாக இருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தெரியல எத்தனை பேர் வந்து கியூவில் நிற்கிறாங்கன்றது தெரியல. தெரியலன்னும் போது பின்னாடி என்ன பண்ணுவோம், எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆளை நம்ம பார்க்க சொல்லுவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய கஸ்டமர் என்ன பண்ணுவோம், இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பிரெடி பார்த்து சொல்லும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அப்போ என்ன பண்ணுவார், ஏ அப்படின்ற ஒரு கஸ்டமரு ஆரம்பத்தில் இருக்கிறாரு. அப்போ லென்த் அப்படியே எவ்வளோ லென்த் இருக்குது, நீளம் எவ்வளோ அப்பா. இப்போ நம்ம எலெக்ஷன் டைமில் நீ இப்போ பார்க்கலாம், எலெக்ஷன் டைமில் பார்க்கும்போது 1 by 1 நம்ம கியூவில் தான் என்ன பண்ணோம், நம்ம ஓட்டு வாக்களிப்போம். அப்போ ஓட்டு வந்து வாக்களிக்கும் பொழுது 1 by 1 நம்ம நிற்கும் பொழுது பார்த்தோன்னா, அப்போ என்ன பண்ணுறாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அந்த எத்தனை பேர் இருக்கிறாங்க கடை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், தோராயமாக நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லும் பொழுது அப்போ ஏ அப்படின்றவர், அதுக்கடுத்து பி சி டிஇ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இங்கே என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இன்ஸ்டன்ட் கவுண்டிங் லென்த் ஆஃப் ஹிம்செல்ஃப் ஹீ ஆஸ்க் கஸ்டமர் ஏ ஃபார் த லென்த் ஆஃப் எ லைன் வித் ஹிம் த அடே ஹெட். அப்போ எத்தனை பேர் வந்து அந்த லென்த் ஆஃப் லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம், அவன்கிட்ட சொல்கிறோம். அப்போ நம்ம எக்ஸாம் ஜென்ரலாக சொல்லும்போது பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெரி விஷயம் பண்ணும்போது பாருங்கள், லைனில் நின்றுடன்னு சொல்கிறேன். இப்போ லைனில் நிற்கும் போது என்ன பண்ணுவோம், கியூவாக நிற்பானுங்க. இப்போ எத்தனை பேர் நின்றுட்டுருக்காங்க, தோராயமாக ஒரு 5 members அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அப்போ அவன் அவனா சார் 1, 2, 3, 4, 5 சொல்லினது அப்படின்றத நம்ம நம்பர்ஸ் சொல்ல சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி த கஸ்டமர் ஏ ஆஸ் கஸ்டமர் பி ஃபார் லென்த் ஆஃப் லைன். அப்போ ஏன்ற கஸ்டமர் என்ன பண்ணுறேன்னா, பி அதாவது ஃபஸ்ட் என்ன பண்ணுறது, ஏன்ற கஸ்டமர்கிட்ட யார் கேட்குறது, சேவை சர்வர் ஆகப்பட்டது கேட்குறார், எத்தனை பேர் இருக்கிறாங்க எவ்வளோ லென்த் ஆஃப் நிற்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஏன்ற கஸ்டமர் என்ன பண்ணுவார், பின்ற கஸ்டமர்கிட்ட போய் என்ன பண்ணுவார், அந்த லென்த் எவ்வளோ இருக்குது, அதனுடைய லென்த் என்ன, எத்தனை பேர் சொல்லி கேட்போம். வித் ஏ கஸ்டமர் பி அட் தி எண்ட் ஆஃப் த சோன். அதே மாதிரி பின்ற கஸ்டமர் என்ன பண்ணுவார், சின்ற கஸ்டமர்கிட்ட கேட்பார், எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி சின்றவங்க டி, டி எடுத்தது இ, இக்கு அடுத்தது எஃப், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ லென்த் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கும். ஸோ அதுக்குன்னு உட்காந்து நம்ம இல்லை சைடில் கியூவில் போய்ட்டு எண்ணிட்டு வரணும் அவசியமே இல்லை. தென் வென் த கொரி ரீச்சஸ் ஆஃப் அட்லீஸ்ட் த லாஸ்ட் கம் த லாஸ்ட் கஸ்டமர் இன் த லைன். அப்போ யாரை குறிக்கும், யார் கடைசியில் இருக்காங்களோ அவங்கள தான் என்ன லாஸ்ட் கஸ்டமர் சொல்லிடணும். அப்போ லைனுடைய கஸ்டமர் யார் லாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஏ பி சி டிஇ. அப்போ இ அப்படின்றது லாஸ்ட் கஸ்டமருடைய நேம்.
அவர் என்ன பண்ணார் ரிப்ளை பண்ணார் சின்ஸ் தெர் இஸ் எ நோ ஒன் பிஹைண்ட் த ஹிம் ஸோ என்னது என்னை தவிர யாரும் இல்லை அப்போ நான் ஒன்னு அப்போ நீ ஒன்னு சொல்ல என்னையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண டீன்ற கஸ்டமர் டேப் பண்ண அப்போ நான் ஒன்னு ஒன்னு கூட என்னது ஒன் ஆட் பண்ண டூ டி டி கூட என்னது ஒன் ஆட் பண்ண த்ரீ சி சி கூட ஒன்று ஆட் பண்ணால் பின்றது த்ரீ அப்போ த்ரீ கூட ஒன் ஆட் பண்ண ஃபோர் ஃபோர்ன்றது பி ஏ ஏ என்ன பண்ணார் சார் ஏற்கனவே ஃபோர்ன்னு இருக்குது இப்போ ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் மொத்தம் ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதனுடைய லென்த்துடைய அளவை சொல்லுவார் அப்படின்னு தான் அந்த ப்ரோக்ராமுடைய டீட்டெயில்ஸ் ஸோ அந்த அல்காரத்துடைய டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹீ ரிப்ளை ஒன் ப்ளஸ் டி அப்போ டீன்ற என்ன பண்ணார் ஐ எம் ஹூ ஆஸ்க்டு ஹிம் அப்போ டி அப்படின்றவர் சார் ஈன்றவர் என்ன பண்ணுறாரு டி கிட்ட ஒப்படைக்கிறார் சார் நான் ஒரு ஆள் இருக்கேன் அப்போ ஒன் ஒன் ப்ளஸ் டி டீன்றது என்ன பண்ணுறாரு செகண்டாக பொறுக்கிறார் அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் டூ அப்படின்றது யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு சி கிட்ட ஒப்படைக்கிறார் நெக்ஸ்ட் சின்றவர் என்ன பண்ணுறாரு ஒன் அதாவது டூ டூ ப்ளஸ் ஒன்னு ஏற்கனவே இ இருக்கிறாங்க ஃபஸ்ட் இ அதுக்கடுத்து டி அப்போ ஒன் ப்ளஸ் டி அப்படின்போது ஒன் வரும் அப்புறம் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்போது டூ இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுக்கடுத்தது ஒன் ப்ளஸ் த்ரீ அப்படின்போது யார் இது யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்போ இ ஆகப்படுது டி கிட்ட ஒப்படைக்குது டி ஆகப்படுது சி கிட்ட ஒப்படைக்குது அப்போ ஒன் ப்ளஸ் டூ அப்படின்போது த்ரீ அப்படின்றது சி இதோட த்ரீ மெம்பர்ஸ் அதுக்கடுத்து இப்போ சி வந்து என்ன பண்ண போகிறாரு பி கிட்ட ஒப்படைக்க போகிறாரு அப்போ டூ த்ரீ ப்ளஸ் ஒன் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லி பி கிட்ட ஒப்படைச்சிடுவார் பி என்ன பண்ண போகிறாரு ஏ கிட்ட ஒப்படைப்பார் எப்படின்னு ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ்னு சொல்லி ஏ கிட்ட ஒப்படைப்பார் ஏ என்னன்னு சொல்லுவார் டைரக்டாக இந்த மெயின் கவுண்டரில் படிப்பார் இந்த மெயின் கவுண்டர்ஸ் அப்படின்போது ஒவ்வொருத்தங்களும் அப்படியே என்ன பண்ணுவாங்க ரிவர்ஸில் ரிப்ளை பண்ணுவாங்க பாருங்கள் அந்த டைரக்ஷன் பாருங்கள் லென்த் ஸோ ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லி ஏபிசிடின்னு இருக்கோம் அதில் லாஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறவங்க கவுண்ட் பண்ணிட்டுருவாங்க இத்தனை பேர்னு சொல்லி அப்போ ரிப்ளை பண்ணாங்க அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த அல்காரத்தினோட எக்ஸிக்யூஷன் ஆகப்பட்டது எக்ஸிக்யூட் ஆகிறது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தானாகவே ஸோ ரெக்கோர்சஸ் மீன்ஸ் தானாகவே ஹிம்செல்ஃப் அப்படின்றது அதில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கள் த லென்த் ஆஃப் த லைன் இன்ஸ்டன்ட் ஆஃப் கவுண்டிங் த லென்த் ஆஃப் ஹிம்செல்ஃப் தானாகவே என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே செயல்படுகிறது அப்போ இ அப்படின்ற ஒரு கஸ்டமர் ஆகப்படுறது டி கிட்ட ஒப்படைக்கிறாரு டீன்ற ஒரு கஸ்டமர் ஆகப்படுறது சி கிட்ட ஒப்படைக்கிறாரு சி இந்த கஸ்டமர் பார்த்தோன்னா பி பி இந்த கஸ்டமர் பார்த்தோன்னா ஏ இந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் மேன் கவுண்டரில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஈஸியாக மெயின் கவுண்டரில் ஒப்படைக்கிறது அப்போ ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கிறான்னு சொல்லி ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு பண்ணுவதற்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன சார் நிறையா ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு சால்வர் இருக்குது ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டூ கேசஸ் ஆஃப் ரெக்கர்சன் சால்வர் அதாவது தீர்ப்பான்னு சொல்லுவோம் தீர்ப்பான் ஸோ அந்த தீர்ப்பான்ஸுடைய பர்பஸ் என்ன சார் அப்படின்னா பேஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று ஸோ அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெக்கர்ஷன்ஸ் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம் தற்சுழற்சி நிலை அப்படின்னு சொல்லுவோம் அடிப்படை நிலைன்னு சொல்லுவோம் ஸோ அடிப்படையிலேயே த ப்ராப்ளம் சைஸ் ஆஃப் ஸ்மால் எனஃப் டு பி சால்வ்டு த டைரக்ட்லி நேரடியாகவே ஸ்மால் சைஸில் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை டைரெக்டாகவே என்ன பண்ண முடியுது அதோடய சைஸை பொறுத்து சால்வ் பண்ணலாம் எப்படி இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன சின்ன ஸ்டெப்பாக ரெடியூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம் அப்போ த ப்ராப்ளம் சைஸ் இஸ் ஸ்மால் எனஃப் ஸ்மால் எனஃப் டு பி சால்வ்டு த டைரக்ட்லி தென் த அவுட்புட் சொல்யூஷன்ஸ் தேர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் ஒன்ஸ் பேஸ் அதாவது என்ன இருக்கணும் பேஸ் கேஸாவது அட்லீஸ்ட் ஒன்று என்ன இருக்கணும் அடிப்படையாகவே என்னது ஒன்று இருக்க வேண்டும் பேஸ் கேஸாக தான் முக்கியமாக இருந்தது அப்போ அதனோட அவுட்புட் நம்மளுக்கு என்ன வரும் தீர்வாகும்
நெக்ஸ்ட்டு ரெக்கர்சிவ் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறதுனா த ப்ராப்ளம் சைஸ் நாட் ஸ்மால், அதாவது ஸ்மால் சைஸில் இல்லாத பொழுது டீகன்ஸ்ட்ரக்ட் த ப்ராப்ளம் இன்ட்டு சப் ப்ராப்ளமாக பிரிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், சைஸ் வந்து ஸ்மால் சைஸ் இல்லாத பொழுது அதை ஸ்மால் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு சப் ப்ரோக்ராமாக என்ன பண்ணுறோம், ப்ராப்ளமாக நம்ம செப்பரேட் பண்ணுறோம், டீகன்ஸ்ட்ரக்ட் த ப்ராப்ளம் இன்ட்டு த சப் ப்ராப்ளம். அந்த சப் ப்ராப்ளத்தை என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிக்ட்லி ஸ்மால் இன் சைஸ் இந்த கிவன் த ப்ராப்ளம். அப்போ அந்த ஸ்மால் சைஸ் உள்ள ப்ரோக்ராம் என்ன பண்ணுறோம், பிரித்து அதுக்கேற்றவாறு இன்புட் கொடுக்குறோம், அதுக்கேற்ற சைஸ் மாத்திரம். பாருங்கள், ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குன்னா அந்த பெரிய ப்ரோக்ராம் எடுத்து என்ன பண்ணுறோம், ஸ்மால் சைஸ் உள்ள ப்ரோக்ராமை ப்ராப்ளமாக என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம். ஏன்னா அப்போனா தான் என்னது, குயிக்காக என்ன பண்ண சரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் த கால் ஏ சப் சால்வர் டு சால்வ் எ சப் ப்ராப்ளம். இப்போ சப் சால்வர் அப்படின்னா துணை தீர்ப்பான். அப்போ துணை தீர்ப்பான் அப்படின்போது ஆல்ரெடி நீ சால்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை கஷ்டமாக இருக்கும்போது ஸ்மால் சைஸுடைய ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணி, ஸ்மால் சைஸில் ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணி அதுக்குரிய சப் சால்வர் அப்படின்னு சொல்ல துணை நிரல் தீர்ப்பான் அப்படின்ற வச்சு பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், அது கால் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதனோட சைஸ் வந்து பிக்கஸ்டாக இருக்கும்போது, ஸ்மால் சைஸ் இருக்கும்போது இல்லாத பொழுது அது சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுறோம். சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணுறதுன்னா சப் ப்ரோட்டீன் சொல்லுவோம், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தேவை சப் ப்ரோட்டீன் சொல்லலாம், ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இந்த ரெக்கர்ஸ் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு டூ கேசஸு, ஒன்று ரெக்கர்ஸன் ஸ்டெப்ஸு, இன்னொன்று பேஸ் கேசஸ். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டண்ட், அதாவது 3-2 மார்க்கில் மேபி கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஃபேர் நோட்டை காப்பி பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, 11th கம்ப்யூட்டர் இது சாரி அந்த இந்த போர்ஷன்ஸில் ரெக்கர்சஸ் வித் எக்ஸாம்பிள் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிருக்கிறோம். அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு 5 மார்க் க்வெஸ்சன்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.